ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷபீஸ் கிச்சன் பை ஷபிகா ஜாகிர். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, யம்மியான ரசம் பார்க்கலாங்க. ரசமானு சொல்லுவீங்க, ஆனால் இது தாங்க நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ரசத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிளகு எடுத்துக்கலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் நம்ம மிளகு ஆட் பண்ணுறோன்னா 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு மல்லி, ஆனால் நான் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேங்க. இதை வந்து நம்ம குறை குறைன்னு அரைச்சிக்கணுங்க. ஃபஸ்ட்டு வாங்க அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப பேஸ்டாகவும் பவுடராகவும் அரைக்கக்கூடாது. ஸோ ஒன்றும் பதிமாறிக்கணும். இது கூட நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு சின்ன பவுலில் பூண்டு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் தான் கொடுக்கணும், அப்போது நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து 1 தக்காளி போட்டு நல்லா புழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவங்கவுங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் புளி. அதில் வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் மிளகு, ஜீரகம், தனியா, பூண்டு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள் விட்டுருங்க. வாங்க நம்ம இப்போ 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம இப்போது ஒரு வெசலில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெயில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க. அப்போது இப்போ வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டேபிள்ஸ்பூன். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த புளி தண்ணி, இந்த மிளகு, ஜீரகம், தனியா, பூண்டு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் டைரெக்டாக வாங்க, நல்லா அதை கொஞ்சம் நல்லா அலசி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடுங்க. புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு கூடுதலாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வந்து ரசம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. கொதி வரவே கூடாதுங்க. கொதி வந்து சேர்ந்து வரும்போது உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரசம் ஒன்ஸ் கொதிச்சிட்டா அது டேஸ்ட்டே இருக்காது. பாருங்கள், இந்த மேலெல்லாம் அந்த பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜு கரெக்டான ஸ்டேஜுங்க. பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க பவுலில் மாற்றலாம். ஸோ யம்மியான, சூப்பரான, ஈஸியான ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.